இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். அதாவது அமெரிக்கால ஷூட்டிங் நடக்கும்போது தான் செஞ்சியில ஷூட்டிங். அங்க ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரி அஜித் நல்ல ஒரு குடும்ப பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இந்த சினிமாவில் கல்யாணம் பண்ணால் செட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் கூட இப்படி ஆகிடுச்சு. அந்த மாதிரி அந்த அந்த ஒரு பொதுவான ஒரு கருத்தாக சொல்கிறேன். எனக்கு தெரியாது அஜித்தின் சேனலில் லவ் பண்ணுகிறாங்க. அடுத்த படம் உனக்கு கிடைக்காது, வேலையை பார்த்து. இப்போ தான் காதல் கோட்டையில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு. என் கதையில் ஓப்பனிங்கில் குழந்தை இருக்கும். 87 ஒரு படம் பண்ணேன், நின்று போச்சு. அப்புறம் சொக்குப்பள்ளி படம் போட்டேன். அப்புறம் 5 நாள் ஷூட் பண்ணேன். போகும் ஷூட்டிங் வரைக்கும் போது திருநெல்வேலி நின்றுடும். இல்லாமல் இந்த ராசி இல்லைன்றதை சொல்லி வச்சுருக்கேன். ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. சென்சாரானாலும் வராது, பூஜை போட்டாலும் வராது, டிஸ்கஸ் பண்ணாலும் வராது. ஏன் இந்த படமே 2 நாள் நின்று போன படம் சார் இப்படி சொன்னால் எப்படி ஒரு எப்படி கொடுப்பாங்க பார்த்துங்க. ஆனால் அவர் கொடுத்தாரு. அதுதான் அஜித். அஜித் ஆனால் அவருக்கு அஜித்தை வந்து தலைன்னு கூப்பிட்டா பிடிக்காதுன்னு வேறு சொல்லி அது இப்போ தான் பிடிக்குது. அவர் அப்போல்லாம் பிடிச்சி அப்போல்லாம் ஒன்றும் சொல்லலை. நானே சொல்லணும் தலை தான் சொல்லுவேன். அதாவது ரசிகர் மன்றம்ன்ற பேரில் நிறைய அட்ராசிட்டிஸ் நடக்குதுல்ல. இப்போ லேட்டஸ்டாக அந்த செல்ஃபோன் ஒன்று வந்துடுச்சுல்ல. ஆனால் அப்படி செல்ஃபி எடுத்து எடுக்கிறது அதனால் அஜித் சார் பற்றி பேசுவோமா? அஜித் சார் பற்றி சொல்லணும்னா அது வந்து எங்களுக்குள்ள ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் மாதிரி தான் சொல்லணும். வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படி செட் ஆச்சுன்னு தெரியாது. ஏன்னா நான் 87 ஒரு படம் பண்ணேன், நின்று போச்சு. அப்புறம் சொக்குப்பள்ளி படம் போட்டேன். அப்புறம் 5 நாள் ஷூட் பண்ணேன். அப்புறம் நிறைய கதைகள் அங்கங்கே சொல்லுவேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அப்படியே போகும் ஷூட்டிங் வரைக்கும் போது நின்றுடும். அப்புறம் கடைசியாக இந்த படம் பண்ணேன், அந்த தொடர் படம். அப்போ அது வேறு பேர் வச்சுட்டு முதல்ல ஜெயராம் மீனா தான் ஹீரோயின். ஆமாம், ஹீரோ ஹீரோயின் மணிவண்ணன் விவேக்கி வச்சு நான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுறேன். 2 நாள் குடும்ப படங்கிறனாலையா? குடும்ப படம் தான். ஆமாம். அப்போ மணிவண்ணன் விவேக்கி வச்சு காமெடி ட்ராக் எடுத்துட்டேன். 2 நாள் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு டே போகிறேன். படம் எடுக்கிறவங்க யாருக்குமே ஜெமினி கலரில் அவங்க தான் ப்ரொடியூசர். ஜெமினி கலர் அப்படின்னா அப்போ டைரக்டர் சொன்னார். ஏன்னா நான் அதை பெரிய குடும்ப வசனம் எழுதினேன். அது 100 days போச்சு. அதனால் அவங்க என்னை கூப்பிட்டு நான் ரமேஷ்கர் ஆச்சு பண்ணுறேன்னு டைரக்டர் ஓகே பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி சார் பண்ணுறேன் சார், கவலைப்படாத. முதல் படம் மாதிரி 2வது படம் நிற்காது. ஏன்னா ஃபிலிம் வச்சுருக்கிறாங்க அவங்க. காசு இல்லைனா கூட ஃபிலிம் இருக்குது, பிரிண்ட் அடித்து படம். அப்போல்லாம் ஃபிலிம் தானே, பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. தைரியமாக இப்போ பண்ணுன்னு டைரக்டர் தான் தைரியம் கொடுத்தாரு, ரவிக்குமார் சார் தான். சரி நான் இப்போ பண்ண ஃபஸ்ட் டே ஷூட்டிங் 2 ஷார்ட் எடுத்தோன்னு ஒருத்தன் காதில் வந்து சொன்னான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், என்னன்னு ஃபிலிம் இல்லை. எங்கன்னா கேள்விப்பட்டீங்களா நீங்கள் இந்த மாதிரிலாம்? இல்லை, லைஃப்பில் பண்ணுறதே ஜெமினி ஃபிலிம் தானே சார். ஃபிலிம் லேபு, லேபரேட்டரி ஓனர் தான் பண்ணுறாரு. அவர்கிட்டே ஃபிலிம் இல்லையா? ஃபிலிம் இல்லைன்ட்டாங்க. ஒன்றை மணிவண்ணன் சொன்னார், ரமேஷ் கண்ணா உனக்கு அதிர்ஷ்டம் சுற்றி அடிக்குதுடா. ஃபிலிம் கலர் லேபரேட்டரிலேயே ஃபிலிம் இல்லைன்னா நீ என்னடா பண்ணு? ஃபைனான்சியல்னு நிற்கலாம், ஃபிலிம் இல்லைன்னு நின்று போச்சாடா அப்படின்னு. சார் கம்மில் இருக்கேன் நான் வந்து இப்போ என்ன அப்படி பண்ண? மணிவண்ணன் நான் கிண்டல் பண்ணே இருப்பேன் நம்மளை. அப்புறம் என்னன்னு கேட்டால் கஸ்டம்ஸில் மாட்டிக்கிச்சான். ரிலீஸ் ஆகி வரணுமா பணம் கட்டி எக்ஸைஸ் பண்ணல. அப்புறம் 4 hour கழிச்சு தான் வந்ததா. 1 நாள் ஷூட்டிங் முடிச்சு, மறுநாள் ஷூட்டிங் முடிஞ்சோடனே 3வது நாள் ஷூட்டிங் எடுத்து மேனேஜர்கிட்ட இன்றைக்கி எங்கே சார் லொக்கேஷன் ரெடியானு? லொக்கேஷன் ஆண்டாள் தியேட்டர். ஆண்டாள் தியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லையே. நீங்கள் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யார்? பெப்சி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக்கு 2வது நாள் ஸ்ட்ரைக், 3வது நாள் ஸ்ட்ரைக். ஐயோ. அப்போ தான் பாரதிராஜா, பாலச்சந்தர், சங்கர் எல்லாம் விசு எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றோம். ஒன்றா வாழ்ந்தோம் ஒரு 2-3 மாதம் வரும். அது அது வேறு விதமாக எங்களுக்கு உபயோகமாச்சு. ஆனால் இது ஒரு வித்தியாசமாக அப்படியே இதாகிடுச்சு, நின்று போச்சு. ஒரு யாராவது கொடுப்பாங்களா பணம்? அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து மறுபடியும் ஜெமினி கலரை கூப்பிட்றாங்க. இந்த ஜெமினி எம்பளம் இருக்குது, 2 குழந்தைங்க எம்பளம். அதில் 1 வந்து எங்கள் அண்ணன். அப்படியா? ஆமாம். 1 வந்து புஷ்பவல்லி சொல்ல நான் சக்கரதாயில் அடித்தேன். ஆமாம். அவங்க பையன் 2 பேரையும் காமனை கட்டி மோல்டாக தான் எடுத்தாங்க அந்த எம்பளமே. ஆமாம், எம்பளம் மோல்டு திரும்ப ஃபஸ்ட்டு மோல்டு இவங்க 2 தான் மாடல். அப்போ ஒரு 2 வருஷம் மறுபடியும் அவங்க கூப்பிட்டு ரமணான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஸ்ரீராமன் இருக்கார், ப்ரொடியூசர் பிரசாத், ரவிசங்கர் பிரசாத் எல்லாம் கூப்பிட்டு மாதிரி போய் அஜித் கிட்ட காசு சொல்லுங்கள், வேலையை பாருங்கள். இப்போ தான் காதல் கோட்டையில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு. அது ஓடுற ஓட்டத்துக்கு கண்ட்ரோலே இல்லை போடுறது. அது காதல் கோட்டை டைட்டிலே, படமே லவ் ஸ்டோரி. என் கதையில் ஓப்பனிங்கில் குழந்தை இருக்கும். அஜித்துக்கு எப்படி சார் நடிப்பார்? அதில் நடிக்க மாட்டார். வேணா சார். இல்லைப்பா நாங்கள் பேசியிருக்கோம், இப்போ தயவுசெய்து போய் நீ சொல்லிட்டு வந்துடு, அப்புறம் நான் கொஞ்சம் மேலே இடத்துல கொஞ்சம் புஷ் பண்ணுறேன் என்னமோ சொன்னாங்க. அது எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ தான் சூர்யா ஷூட்டிங் நடந்தது, வாலி ஏதோ ஷூட்டிங் நடந்தாப்பா. அப்போ போய் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் அஜித் கேட்டிருக்காரு, யார் பையன் யாருன்னு, என்னை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள், எந்த படம் வராது அவனுக்கு, sentiment and the rasi illendradha solli vechirukanga strong ah sonnanga sensor analum varade pooja potalum varade discuss panna varade yen indha padam rendu naal ninnu pona padam sir indha padam already vera ala vechi edutadala solla nama இப்படி சொன்னா எப்படி ஒரு ஹீரோ எப்படி கொடுப்பாங்க பாத்துங்க ஆனா அவர் கொடுத்தாரு அதான் அஜித் அஜித் அந்த நேரத்துல அவருக்கு அங்க இருந்து வரும் நமக்கு நீங்க ஒருத்தர் ஹெல்ப் பண்றீங்க நீங்க ஹெல்ப் பண்ணல கடவுள் உங்க மூலமா ஹெல்ப் பண்றாரு அப்படி வருது அது மேட்டர் அவர் ஒண்ணே பரவாயில்லை நானும் கஷ்டப்பட்டு தான் வந்தேன் அவனுக்கு கஷ்டம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி கொடுத்தாரு சூப்பர் அது கொடுத்தாரு அது ஒரு பரவாயில்லை அது கூட பரவாயில்லை அஜித் வெச்சீங்க ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே அப்பதான் உன்னெடுத்து இவர் கூப்பிட்டு நடிச்சிட்டு இருக்கார்ல நட்புக்காக ஏமாத்திட்டு நடிச்சிட்டு இருக்கிறேன் நான் Shooting first day, Chodaram padam vandinga nadakudhu. Appo Chodaram title vekkala first padam. First day Ajith vandachu, Devayani vandachu, Hira vandachu, makeup alla potta shot la vechachu. Onnu Vikram sir anga phone. Ravishakar oru half day vara mudiyuma? Enga var solringa? Illa pa inga oru scene oru chinna oru shot nee varan nadikira oru half scene. Adha pa nadichittu irukku andha padam dhaan. Aa padam appo unneduthunu per kuda vekkala. Illa sir illa 10 varsham kachu oru padam panna. Modal padam varala. Ipdi ninnu pochu ella sollitte முதல் நாள் ஷூட்டிங் இன்னைக்கு தான் எடுக்கறேன் ஆமா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் இன்னும் ஷாட் எடுக்கல இன்னும் ஷாட் எடுக்கல எல்லாம் மேக்கப் போட்டு ரெடியா இருக்காங்க கேமராமேன் இல்லனால அசிஸ்டன்ட் கேமராமேன் வச்சு எடுத்துருவோம் ஆனா டைரக்டர்லாம் எடுக்க முடியாது அதனால முடியும் சாங் அந்த போல மாஸ்டர் விட்டு போலாம் அதனால எப்படி சார் இல்ல நீ சொல்லிட்டு வாங்க அஜித் கிட்ட நீ சொல்லிட்டு வாங்க நான் ஒண்ணு பிரச்சனை வச்சிரு அவரு ஏன் ஆரம்பத்தி கவலைப்பட போறாரு அவரு படுத்து நான் ஒண்ணு கண்டுக்கவே இல்ல நான் பண்ணி எப்ப டாலி போடற சொல்லுங்க மறுபடியும் போன் மேனேஜர் போன் ஆளால் போன் வந்துகிட்டே இருக்குது அப்பா அஜித் பார்த்துட்டே இருக்கப்பல பின்னாடி என்ன சார் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு ஆளையாங்க விக்ரம் சார் ஏதோ படம் எடுத்துனுக்கிறார் நடிச்சுனுக்கிறார் அது கூப்பிட்டுருக்காருங்க இப்போ போய் நான் எப்படிங்க போக முடியும் ஷூட் பண்ண வேணாமா போயிட்டு வாங்க அப்படி அஜித் சார் முதல் நாள் ஷூட்டிங் ஒரு ஷாட் கூட எடுக்கல மற்ற ஹீரோ வந்து கோச்சின்னு போயிடுவான் கண்டிப்பாக நான் முக்கியமாக அவனுக்கு ஏன்னா இவ்வளோ அதுக்கப்புறம் கொடுத்துருக்கோம் ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி போயிட்டுவான்னு சொல்லிட்டு அவரு ஹீரோ தேவயானி பண்ணுவார் ஆஃப் டே உட்காந்தாங்க ஐயோ நான் ஜெமினியில் போய் எஸ்எஸ் தாசன் வீடு அங்கே இருந்துச்சு அங்கே நடிக்கிறேன் ரோஜா வந்து வீட்டை விட்டு வெளியே தள்ளுவாங்க அப்போ நானும் கார்த்தி அப்படி நின்று பார்ப்போம் இனி அப்படி இன்டர்வல் வரும் இந்த ஷாட்டுக்கு நின்றுக்கிறேங்க நான் கார்த்தி என்ன ரமேஷ்கண்ணா 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் கிடச்சிது அதை டைரக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நடிக்க வந்திருக்கிறியே உனக்கு எவ்வளோ இருக்கு சார் கம்பளுக்கு கடுப்பேத்தாங்க நானே நொந்து போய் நூலாக இருக்கிறேன் அப்படின்னு உனக்கு நீ ஏன் பார்த்தா துட்டினே இருக்காரு ஒரு கிண்டல் அடிச்சுட்டே இருக்கிறாருங்க முடிகிற வரைக்கும் அப்புறம் அங்கேருந்து அறக்கோ ஒப்புறக்கோ ஓடியாந்து எடுத்தேன் படம் அப்படி ஆரம்பிச்சு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிகிறதுக்குள்ளே உன்னிடத்தில் கொண்டு ரிலீஸ் ஆகிடுச்சு ஆமாம் ஆமாம் அந்த படம் வந்து அது பெரிய டைப் ஆயிடுச்சு முடிஞ்சோடனே படையப்பா படையப்பா முடிஞ்சோன்னா எனக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க மைசூருக்கு இது இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஷூட்டிங் முடிஞ்சிச்சு ஃபைனல் எடிட்டிங் நடக்க போகுது டப்பிங்லாம் நடந்து முடிஞ்சிச்சு அங்கே போனால் நான் அங்கே போயிட்டேன் ஃபைனல் எடிட்டிங் பண்ணுறதுக்கு இங்கே வர முடியாது அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது நடிச்சுட்டு இருக்கிறேன் அந்த படத்தில் அந்த படையப்பால் நடிச்சிட்டு இருக்கிறேன் உடனே இங்கேருந்து எல்லாத்தையும் மூவி ஆளெலாம் தூக்கின்னு எல்லாம் அங்கே வராங்க மைசூருக்கு உடனே ரஜினி சார் ரவிக்குமார் சார் ஓவர்ப்பா மொதல் படத்துக்கு உனக்கு மூவி ஆள் எடுத்துன்னு மைசூர் வரணும் ஆளுங்க நேரண்டா உனக்கு எப்படின்றார் ரஜினி சார்லாம் கிட்ட சார் கம்பெனி இருக்கு எதுவும் நடக்குது லைஃப்பில் அதான் சொல்கிறேன் கொடுக்குறேன்னு நினச்சா கடவுள் எப்படி வேணாலும் கொடுப்பாங்க கொடுக்கலாம் கொடுக்குது அதான் பாரத பப்பது பாரத அதான் உண்மை யாராவது ஒரு அவங்க முதல் டேரக்டருக்கு கடுப்பாயிட மாட்டாங்க இல்லை யாரும் அசிஸ்டன்ட் வச்சு பண்ணிக்கிறேன்னுவாங்க இப்போ தான் நான் ப்ரொடியூசரே பண்ணிக்கிறேன்னுவாங்க நம்மளே மறந்துடுவாங்கல்ல அதெல்லாம் பண்ணல கரெக்டாக பண்ணலாம் பண்ணி இது இது அஜித் சாரோட லைஃப்லையும் சரி சூர்யா சாரோட லைஃப்லையும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ரோல் உங்களுக்கு இருக்கீங்க ஆமாம் ஆமாம் சூர்யா சாரோட அஜித் சார் வந்து நான் நிறைய படங்கள் அப்படி பார்த்தா நான் முன்னெடுத்து கொண்டு நடிக்கிறேன்ல அஜித் சார் நடிக்கிற விஷயம் எனக்கு தெரியாது படம் பார்த்தா அவர் அதில் நடிச்சிருக்காரு அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு ஆமாம் அதுக்கப்புறம் நீ வருவான்னு பார்த்தா அவர் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஒருவேளை அதனால தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு நம்ம படம் தான் அதுவும் இல்லை அப்போ அவர் நடிக்கல கமிட் ஆகல ஓகே ஓகே அப்போ அவர் கமிட் ஆகல விக்ரம் சார் அப்போ பெரிய டேரக்டர் அப்போ ஃபேமஸ் ஹிட் டேரக்டர் அதுக்கு முன்னாடி தான் பூவனுக்கு ஆகிட்டாரு அதனால் அனுப்பிச்சிருப்பாரு ஏதோ ஒரு பாசத்தில் அனுப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறமா தொடர்ந்து அமர்கலம் அட்டகாசம் அப்படியே கலக்கி இன்னைக்கு வரைக்கும் வீரம் வரைக்கும் வந்துடுச்சு அதில் அமர்கலம் ஷூட்டிங் நடக்கும்போது தான் செஞ்சியில் ஷூட்டிங் அப்போ நான் அஜித்திட்ட சொல்கிறேன் ஆனால் ரொம்ப பெரிய அறிவாளி மாரி அஜித்து நல்ல ஒரு குடும்ப பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க ஏன்னா இந்த சினிமாவில் கல்யாணம் பண்ணால் செட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ்கூட இப்படி ஆகிடுச்சு அந்த மாதிரி அந்த அந்த ஒரு பொதுவான ஒரு கருத்தாக சொல்கிறேன் எனக்கு தெரியாது அப்போ சரண் என்னை கூப்பிட்டு என்ன விஷயம் இல்லை இல்லை அஜித்துக்கு அட்வைஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் இல்லை சினிமாவில் நடிக்கிறவங்களா நான் நல்லா தானே சரண் அஜித்து சாலின் லவ் பண்ணுகிறாங்க அடுத்த படம் உனக்கு கிடைக்காது வேலையை பார்த்து ஐயோ எனக்கு தெரியாதுப்பா டைம்ல சொல்லியிருக்கீங்க அப்படின்ற அதுக்கப்புறம் பேசவே இல்லை அதை பற்றி நான் அஜித் ஷாலினி என்ன பார்த்தா எப்ப பார்த்து சிரிப்பு வராது. எப்ப பார்த்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னு சொன்ன ஒரு இவர் தான் அப்படின்ற மாதிரி. ஷாலினி தெரியும், அஜித் தெரியும், அஜித் தெரியும், ஷாலினிக்கு தெரியும். நல்லா சிரிப்பாங்க என்ன பார்த்தா. ஆனா பெருசா எடுத்துக்கல. நீங்க வந்து அஜித் சாரை தலைன்னு கூப்பிட்டப்பையும் கூட இருந்தீங்க. அஜித் சார் ஒவ்வொரு ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒருக்க அறிக்கை ஒன்று வரும். ஒன்று வந்து ரசிகர் மன்றத்தை கலைக்கிறது. அப்பயும் நீங்கள் இருந்தீங்க. தலாங்கிற பேரை வந்து நீக்குங்க இப்போ சொன்னார் ஏகே. அப்பயும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 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 மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் நீங்கள் ஒரு பங்கு இருந்திருக்கீங்க. அந்த ரசிகர் மன்றம் கலைக்கும் போது அவரோட மனநிலை என்னவா இருந்தது சார்? ஏதாவது சொல்லியிருக்காரு அவங்கள்ட்ட? அதாவது மனநிலைன்னு கிடையாதுங்க. அதாவது ரசிகர் மன்றம்ன்ற பேரில் நிறைய அட்ராசிட்டிஸ் நடக்குதுல்ல. சினிமாவில் போய் அதிகமாக டிக்கெட் வாங்கி வேலைக்கு விற்று போகிறது இதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. ரெண்டாவது வந்து அவர் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் காமாக இருக்க விரும்புவார். அப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த செல்ஃபோன் ஒன்று வந்துடுச்சுல்ல, ஆனால் போய் செல்ஃபி எடுத்து எடுக்கிறது. அதனால் அது அவருக்கு செலவுகள் அது பிடிக்கும், செலவு பிடிக்காது. ஒவ்வொருத்தர் டைப்பு ஒவ்வொரு டைப்பு. ரஜினி சார் அப்படி கிடையாது. 100 பேர் தான் நின்று போட்டோ கொடுத்துன்னே இருப்பார். கவலையே பட மாட்டார் அதை பற்றி. அவர் டைப் அப்படி. ஒவ்வொரு டைப்பு தான். விஜய் சார் யார்ட்டையும் பேசவே மாட்டார். திரும்பி உட்காந்து ஒரு சேர் போட்டு சிவரப்போ அந்த டைப். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் ஒவ்வொருத்தருக்கும். நீங்கள் வில்லன்ல எல்லாம் இருந்தப்போ தலைன்னு அவர் வந்து தேடி வந்து பார்த்து எல்லாம் பயங்கரமாக அட்ராசிட்டிலாம் பண்ணதா சொன்னாங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் அவருக்கு அஜித்தை வந்து தலைன்னு கூப்பிட்டா பிடிக்காதுன்னு வேற சொல்லி. அது இப்போ தான் பிடிக்கல அவர். அப்போல்லாம் பிடிச்சி அப்போல்லாம் ஒன்றும் சொல்லலை. நானே சொல்லணும் தலை தான் சொல்லுவேன். ஆமாம் ஆமாம். அப்போல்லாம் இப்போ ஜாஸ்தியாகும் போது அவருக்கு தலைவர் பிடிக்காமல் இருக்கலாம். அப்போ பாட்டு தானே தலை போல வருமா. நாங்கள் 2 தான் நம்ம வாக் பண்ணுவோம் ஸ்பீடாக மற்ற காசில். அது பொதுவாகவே அவர் கொஞ்சம் இந்த தள்ளி அமைதியாக இருக்கணும் அப்படி ஒரு விருப்பப்படுறவர் தான் அவர். ஓகே. அது யாரையும் குறை சொல்ல விருப்பப்பட இல்லை. அவங்களோட மனநிலை எப்படி. கண்டிப்பாக இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படித்து பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.